ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலோஸ் அப்டேட். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால், ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்ட கொஷின் தான், உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் அப்போல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவோங்க. இது வரைக்கும் நமக்கு யூடியூப்ல இன்கம் இல்லை அப்படின்னு தான் அவ்வளோ நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்டேட் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் ப்ளீஸ் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ப்ளஸ் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என் கூட இருந்த எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். எதுக்காக ஸ்டார்டிங்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம மாண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சுங்க. அந்த ஸ்டெப்பில் எல்லாமே நீங்கள் என் கூட ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆரம்பித்தது கிடையாது, நான் வந்து 2021 January 29 இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வீடியோஸ் இந்த மாதிரி வந்து ஷார்ட்ஸ், காமெடி சாங்ஸ் இது மாதிரிலாம் எனக்கு அப்போ தெரியாது. நானும் வந்து ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அந்த இஷ்யூ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது மாதிரி தான் என்னோடய சேனல் நான் அப்போ கொண்டு போயிட்டு இருந்தேன். 2021 ஆரம்பித்த என்னுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 2023 தான் 1000 சப்ஸ்கிரைபரே கிடைச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2023 2024 எதுன்னு முடியல. இப்போ செப்டம்பருக்குள்ளே நம்ம வந்து 45,000 சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சிட்டோம். ஆனால் அதுலேயும் இந்த 2 இயர்ஸில் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தான் நான் அப்போ சம்பாதிச்சிட்டேன். ஏன்னா அப்போ நான் போட்டது எல்லாமே ஃபுல் வீடியோ தான். அண்ட் அதுலேயும் இந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலில் வந்து அதாவது ஃபுல் வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுனா சாங்ஸ் காமெடி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஒன்று போடுவாங்க, இல்லை சாங்ஸ் இருக்கும், சாங்ஸை நம்ம அப்படியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ரியாக்ஷன் காமிக்கிறது காமெடி பண்ணுறது இது மட்டும் தான் இப்போ வேலை. அப்போ வந்து நான் எப்படி பண்ணணும்னா, அந்த ஸ்கிரிப்ட் எழுது நோட்டில் ஃபுல்லாக ஒரு 15 பக்கத்துக்கு எழுதி அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அது மாதிரி எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, எப்படா இதெல்லாம் வந்து ரன் பண்ண முடியுமா, அப்படியே போக முடியுமா, எவ்வளோ வருஷத்துக்கு இப்படியே போகணும், அண்ட் ஸ்கிரிப்ட் வரமாட்டிருக்காங்க, அண்ட் இதில் 4000 வாட்சர்ஸ்லாம் நம்ம சம்பாதிக்கணும், எப்படி இதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு நான் வெறுத்து போய் நிஜமாக சொல்கிறேன், சிரிச்சா சொல்கிறேன், வெறுத்து போய் நான் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் அதே மாதிரி தாங்க, எங்கேயாச்சும் நான் வெளியே போனால் விலாகாக போடுவேன், அண்ட் என்னாச்சும் வீட்டில் சமையல் செஞ்சேன்னா அது மாதிரி நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தான் எனக்கு லாஸ்ட் இந்த 1 இயருக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும்ல, நான் அப்போ தான் வந்து நானே ரியலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி காமெடி வீடியோஸ் போடலாம், அண்ட் சாங்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நான் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நாமளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண சாங் தான், எனக்கு இந்த காமெடியெலாம் வந்து என்னுடைய ஃபேஸுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சாங்ஸ் தான் போட்டுட்டுருந்தேன். சாங்ஸில் அப்போலாம் ஒரு 50 வியூஸ் போனாவே எனக்கு அப்போ பெருசு, அப்படி தான் இருக்கும், 10 வியூஸ் அது மாதிரி தாங்க சாங்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் மதுரை முத்து காமெடியெலாம் அப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. குக்கு வித்து காமெடி நடந்தப்போ அவர் குக்கு வித்து காமெடி சீசன் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூடியூப்பில் அவருடைய காமெடியெலாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் 1000 வியூஸ்க்கு மேலே எனக்கு என்ன 1000 வியூஸ்க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே சரி அவருடைய காமெடிஸ் எடுத்து நம்ம ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவருடைய காமெடிஸ் எடுத்து போகிறேன், எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க ப்ளஸ் வியூஸ் ஏறுது, ஓகே இவருடைய காமெடி வந்து நல்லா போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காமெடி ப்ளஸ் வடிவேல் சார் காமெடி, கமெடி சார் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காமெடி வீடியோஸ் மட்டும் நான் அதிகமாக போட்டுட்ருந்தேன். சாங்ஸ் போடுவேன் அப்படி எனக்கு கமெண்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமெடி சூப்பராக வருது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா சாங்ஸ் வந்து சாங்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னை சுற்றிருக்கீங்க எல்லாருமே உனக்கு காமெடி சூட் ஆகுது, காமெடி ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னாங்க. சரி ஓகே, என் காமெடி வந்து அப்போ எனக்கே அதை ஒத்துக்கல, வேண்டாம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே உனக்கு காமெடி தான் வந்து செட் ஆகுதுன்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம காமெடி ஃபுல்லாக காமெடியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு காமெடியாக தேடி தேடி மதுரை முத்து காமெடி தான் நான் மோஸ்ட்லி அப்போ எல்லாமே ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி காமெடி தான் மதுரை முத்து சார் காமெடி தான் அதிகமாக நான் போடுவேன். அதுக்கப்புறம் வடிவேல் சார் காமெடி. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னோட ரீல்ஸில், நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரீல்ஸ் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு, இப்போலாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ ஃபுல்லாக நான் போட்டது எல்லாமே மதுரை மொத்த வடிவேல் காமெடி இவங்க காமெடிஸ் மட்டும் தான் போட்டுருந்தேன். இப்போ நான் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவப்படுற மாதிரி அப்போலாம் அது காமெடியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபன் வீடியோஸ் எடுத்து போடுவேன், அண்ட் இது மாதிரி கோழி குத்துகள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுடைய சீரீஸ் காமெடி எடுத்து நான் போடும் போது என்னுடைய ஃபேஸ் என்னுடைய காமெடி என்னுடைய ரீல்ஸ் எல்லாமே வந்து நான் கோவமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னுடைய வீடியோலையும் சரி என்னோடய லைவ்லையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலி ஃபேஸாக தான் இருக்கும். அண்ட் அப்படியே வந்து நீ எப்போ பார்த்தாலும் வந்து கோவப்படுற மாதிரியே வீடியோ போடுறோமா, அதுக்கு மட்டும் தான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
எதுக்காக சொல்றேன்னா, அப்படி இருந்தது அப்படியே நான் மதுரமத்து காமெடி அப்போ போட்டுருந்தேன், அப்படி டோட்டலாக வந்து இப்போ நான் என்னுடைய வீடியோஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கோழி கூத்துக்கள் காமெடி, அந்த கோழி காமெடி இருக்கும், அதுக்கப்புறம் ஹப் கப்புள்ஸ் அவங்களுடைய காமெடி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் செல்வா மேம் அவங்களுடைய பேர் அவங்களுடைய காமெடி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சோலோ சைன்ஸ் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். ஏன்னா நான் இதெல்லாம் எதுக்காக இவங்க ஏன்னு சொல்றேன்னா, இவங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூஸ் போகிற காமெடி. நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர் சில பேர் என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, எப்படிங்க வந்து இந்த கிட்ட வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி போடுறீங்க, நீங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் இங்கே எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்களுடைய காமெடிஸ் மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கோழிக்குத்தல் காமெடி கண்டிப்பாக போடுங்க, வியூஸ் போகும். அண்ட் ட்ரெண்டிங்காக என்ன சொல்ல சாங்ஸ் போயிடுச்சுன்னா அந்த சாங்ஸும் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் இவங்க காமெடி போடுங்க, மதுரை முத்து காமெடி அது மாதிரி போடுங்கன்னு சொல்லி தான் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய கமெண்ட்ஸ் கூட நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கும். இப்படி தான் வந்து நான் செலக்ட் பண்ணி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் போடுற காமெடி எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக தான் நான் செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதனால தான் வந்து அந்த 2 இயர்ஸில் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சது. இப்போ லாஸ்ட் 1 இயர் 3 மந்த்ஸ் ஆகுதுங்க, ஓகேவா? 1 இயர் 3 மந்த்ஸில் வந்து எனக்கு 45,000 சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணிட்டேன். இது வந்து காமெடியில் மட்டும் எனக்கு கிடச்சது நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து காமெடியிலே ஓரளவு கிடச்சிச்சு, ரீல்ஸ்லேயே எனக்கு ஓரளவு கிடச்சி, ப்ளஸ் நான் வாட்ச் அவர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது லைவ் தாங்க. நிஜமாக அது ஏன்னா ஒத்துக்கிட்டு ஆகணும், நாம லைவ் தான் நான் வந்தேன். நான் லைவ் வீடியோ போடும்போது தான் வந்து எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வாட்ச் அவர்ஸ் கிடச்சி. நான் லாஸ்ட்டாக வந்து மாதேஸ்வரன் மலை கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தேங்க, அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா 39,000 வியூஸ் போயிருந்துச்சு. அந்த ஒரு வீடியோவில் எனக்கு 2000 வாட்சர்ஸ் எனக்கு கிடச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ கிடச்சதுமே நான் என்ன பண்ணேன், அந்த 1 இயர் ஆட்டும் ஒரு 6 மந்த்ஸ் ஆட்டும் நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். அந்த 2000 குறைஞ்சி 83 வாட்சர்ஸ்க்கு வந்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த 2000 இருந்தது நிஜமாக எனக்கு தெரியாது, அவ்வளோ வாட்சர்ஸ் நான் வச்சிட்ருந்தோன்னே. ஒருவேளை நான் அப்போ அந்த வாட்சவர்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நான் ஒருவேளை பார்த்துருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி இன்னொரு 2000 தான் இருக்குது, நம்ம சீக்கிரம் வந்து கெயின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ட்ரை பண்ணாலும் பண்ணியிருப்பேன், ஆனால் பட் வந்து அந்த 2000 வாட்சவர்ஸுங்கிற ஒரு இதே நான் பார்க்கல. என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னார், இப்போ உனக்கு அப்போ அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக சொல்லியிருந்தார். நான் அப்படி நம்மளை அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் எடுத்து போய் அதோடய வாட்சவர்ஸ் பாயிண்ட் பார்க்கும்போது தான் 2000 சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணும்போது என்கிட்ட வாட்சவர்ஸ் வந்து வெறும் 83 மட்டும்தான் அங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஏதோ ஒரு வீடியோ என்னால் என்ன வீடியோ எடுக்க முடியுமோ அந்தந்த மாதிரி வீடியோலாம் நான் எடுத்து போட்டுட்ருந்தேன் யூடியூப் சேனலில். அப்போ சில பேரோட வீடியோஸில் நான் பார்க்கும்போது அவங்க மோஸ்ட்லி லைவ் போட்டுட்ருந்தாங்க, லைவில் வந்து இந்த மாதிரி வாட்சவர்ஸ் கிடைக்கும் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் லைவ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போலாம் நான் வந்து லைவ் போடுவேன். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கூட லைவ் போடுவேங்க. மார்னிங் ஒரு 1/2 அவர் போடுவேன், ஈவினிங் ஒரு 1/2 அவர் போடுவேன், அதுக்கப்புறம் நைட்டு சில டைம் நைட்டு டைம் கிடச்சிட்டா நைட்டு கூட ஒரு 1/2 அவர் ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நான் லைவ் போட்டுட்ருந்தேன். அப்படி 83லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ, ஒரு சம்திங் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் சம்திங் ஒரு இஷ்யூ, அதுக்கப்புறம் நான் வீடியோவை போடுறது லைவை வந்து போடுறதை விட்டுட்டு சரி நம்ம வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ப்ளஸ் ரீல்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 மந்த்ஸ் ஆட்டம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து 83 600 கொண்டு வந்தால் மறுபடியும் அதை நம்ம விடக்கூடாது, ஏன்னா இருக்கிற 600 பாயிண்ட்ஸும் மறுபடியும் குறைஞ்ச போல நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இது வந்து லைவ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறது கண்டிப்பாக தெரியும், நான் ஒரு 1 மந்த்து லைவை விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து வந்தேன், வேண்டாம் நம்ம இவ்வளோ 83 இருந்து இப்போ 600 கொண்டு வந்துட்டோம், மறுபடியும் அதை கீழே இறக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம லைவ் போடணும். ஏன்னா நம்ம வந்து லைவ் போகிறது வந்து நம்மளுடைய வாட்சர்ஸ் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ எது வந்தாலும் சரிங்க, என்னால் என்னுடைய மூளைக்கு கொஞ்சம் கூட நான் என்னுடைய பார்வை நான் பார்க்குறேன் அது மட்டும்தான், அந்த கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன் அது அதோடய முடிஞ்சு போயிடும், அதை நான் உள் மனசு நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும், எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை ஹைட் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, என்னுடைய லைவ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் பார்ப்பார், என்னுடைய அம்மா பார்ப்பாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்னுடைய லைவ் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி கிடையாது, எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே இது லைவ் போகிறதுனால தான் இந்த மாதிரி இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணுவேன், ரொம்ப ரேராக வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை தாங்க கேட்பேன், அந்த வார்த்தையிலேயே
நான் எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து சாரிம்மா இந்த மாதிரி தப்பாக நான் கமெண்ட் பண்ணிட்டு மன்னிச்சிருமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நான் வந்து ஏன்னா எல்லா நிறைய பேர் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிடுவாங்க, வந்து இருந்துக்கிட்டு எதுக்கு எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு இருக்கா அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் திட்டிடுவாங்க. எனக்கு வந்து என்னுடைய லைவில் வந்து நான் சண்டை போட நான் விரும்ப கிடையாது. அதனால் நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, எனக்கு ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவேன். ஓகேவாங்க, அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசில் வந்து அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருக்கும். உடனே அவங்க வந்து எல்லாமே மன்னிச்சிருமா தெரியாமல் நான் கமெண்ட் பண்ணிட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரி கேட்டுருவாங்க, இல்லை பரவாயில்லைங்கண்ணா நீங்கள் சொன்னதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சில பேர் நான் அந்த வார்த்தையும் கேட்டும் மறுபடியும் பேட் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறீங்களா என்ன இதுன்னு தெரியாமல் நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணிவிடுவேன். இப்படி தான் வந்துருந்துக்கிட்டு இந்த லைவ் எல்லாமே போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஒரு ஹாஃப் அன் அவர் தான் நான் இப்போ லைவ் போட்டுட்டு இருந்தேன். ஹாஃப் அன் அவர் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எனக்கு வந்தது ஒரு 10 பேர் தான் வருவாங்க. ஹாஃப் அன் அவர் இருக்கும்போது அந்த லைவ் ஃபுல்லாக நான் ஒரு 10 பேர் 14 பேரோடு தான் பேசிகிட்டு இருப்பேன். அந்த லைவ் முடிக்கும்போது வெறும் என்கிட்ட 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேரோடு தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பேன். அப்போ நான் வந்து எந்த டைம் வேணால் லைவ் வருவேன், நான் எந்த டைம் லைவ் வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே தெரியாது. அதனால் வந்து லைவில் வர வியூஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லைவ் போடுறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் கம்மி பேர்கிட்ட தான் கொண்டு போய் யூடியூப் காமிக்குமா. ஸோ வந்து நீங்கள் யார் லைவ் போடுற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டைம் லைவ் போடுறீங்களோ ப்ளீஸ் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஃப்ரீ மீன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம யோசிக்கூடாது. ஏன்னா நான் வந்து அப்படிதான், நான் எனக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்படி தான் நான் வருவேன். ஆனால் வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னது கமெண்ட்ஸ்லேயே சரி அண்ட் லைவ் பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களும் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாட்டில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு 11 o'clock இல்லைனா 1:30, ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் டீ டைம். ஓகேவா, இந்த டைமில் தான் வந்து எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. அண்டு நைட் டைம் நான் லைவ்லாம் வரது கிடையாது. ஓகேவாங்க, இந்த டைம்லலாம் நீங்கள் வந்து லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. இந்த டைம் தான் நீங்கள் லைவ் வரேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி இந்த டைம் வந்துன்னா கண்டிப்பாக டெய்லி லைவ் வரீங்க எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ஆஜராகிடுவாங்க. ஸோ ஓகேவா, அதனால் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பாங்களோ அந்த டைம் சூஸ் பண்ணிக்கோங்க அண்டு ரெகுலராக லைவ் வாங்க. ஓகேவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வாட்சவர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாமே சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்படி தான் நானும் ஏன் பண்ணேன். என்னோடய லைவ் டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு 2 o'clock நான் ஆஜராயிடுவேன். 12:45 to 1 o'clock இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் முடிஞ்சிடும். வந்து என்னுடைய மோட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாததில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே நான் போயிட்டே இருக்கேன், லைவ் போகிறேன், டெய்லி லைவ் போகிறேன், ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். லைவில் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் வாட்ச் அவர்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். அதே ஃபுல் வீடியோ போட்டால் நிறையா வாட்ச் அவர்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் வந்து என்னுடைய ஃபுல் வீடியோ போடுற சுச்சுவேஷன், ஹஸ்பண்ட் ஒர்க் போகிறாரு, சம்மரை ஸ்கூல் போயிடுவான், நானும் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணலாம். இருந்தாலும் நான் வந்து இந்த லைவ் ப்ளஸ் ரீல்ஸ்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்னால் ஃபுல் வீடியோ மேக் பண்ண முடியல. அதனுடைய தப்பு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த லைவே வந்து நம்ம கரெக்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு லைவ் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வரும் அதெல்லாம் ஆட் பண்ணி 83லேருந்து கொண்டு வந்து 3000க்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த மந்த்துக்குள்ளே இந்த மாதிரினா நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்சவர்ஸ் இது ரெண்டுமே முடிச்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மோடு தான் இந்த மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் நான் வந்து 4000 வாட்சவர்ஸை ரீச் பண்ணிட்டேங்க. அப்படி நான் வந்து 3000 வாட்சவர்ஸ் எனக்கு வரும்போதே நான் வந்து ப்ளஸ் லைவும் கரெக்டாக போகணும் அண்டு ஃபுல் வீடியோவும் 2-3 அப்லோட் பண்ணலாம். அப்போ வாட்சவர்ஸ்க்கு நம்ம பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஃபுல் வீடியோவுக்கும் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பண்ணேன். சில ஃபுல் வீடியோஸ்லாமும் வந்து கரெக்டாக இந்த டைமில் நான் அப்லோட் பண்ணேன், வாட்ச் நான் லைவும் நிறைய போட்டேன். அப்படிலாம் போகும்போது ரெண்டும் சேர்ந்து இந்த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சவர்ஸ் கிடச்சிட்டாங்க. அங்கே அது ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா 3.5 இயர்ஸ் உழைச்சதுக்கான ஒரு பலன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 month எனக்கு கிடச்சிருக்குங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ் கிடச்ச உடனே மாண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை எலிஜிபிள் ஆனிச்சு இல்லை, 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் அண்ட் 3000 வாட்சவர்ஸ் இருந்தால் போதும் மாண்டேஷன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அது எலிஜிபிள் ஆனவுடனே நான் அப்போ அப்ளை பண்ணதும் எனக்கு இந்த 4000 வாட்சவர்ஸ் கிடச்சோடனே அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஆட்சன்ஸ்க்கும் நாங்கள் அப்ளை பண்ணிட்டேங்க. இது எப்படி நாங்கள் அப்ளை பண்ணோம்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் கணேஷ் ஃபேக்ட்ஸ் அப்படி ஒரு அண்ணன் அவங்க வந்து லைவில் தான் வந்தாங்க, அவங்க நம்மளுடைய சேனலுக்கு மெம்பர் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எம்ஆர்ஸ் எடிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, அதுக்கப்புறம் ஸ்மைலி, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் மெம்பர்ஷிப் வாங்கினதுனால அதில் நமக்கு ஒரு டாலர் ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல. ப்ளஸ் நான் போட்ட ரீல்ஸ்லேருந்து எனக்கு ஒரு வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஆட்சன்ஸ் வாங்கினா $10 மேலே இருக்கணும். ஓகேவாங்க, அப்படி தான் வந்து நம்ம ஆட்ஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இவங்கெல்லாம் எனக்கு கரெக்டாக அந்த நேரத்தில்
கை கொடுத்தனால உடனே நம்ம வாட்சவர்ஸும் நம்ம வந்து சம்பாதிச்ச உடனே ஹேர் சென்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். வெரிஃபிகேஷன் லெட்டர் வந்து இன்னும் ஒரு 2 or 3 weeks வந்துருங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நான் நினைச்சது எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் நடந்துட்டுருக்கு. அது எல்லாருக்குமே அது எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாருமே தான் காரணம். ப்ளஸ் மெயின் ரீசன் வந்து லைவ்ல வந்த எல்லா பீப்புள்ஸ்க்குமே தான். ஸோ என்னுடைய லைவ் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லைவ் நான் வந்ததுக்கான எந்த ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்சர்ஸ்க்காக தான். ப்ளஸ் நான் அதுதான் நான் எய்ம் பண்ணி வாட்சர்ஸ் தான் எய்ம் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்படி நான் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா வாட்சர்ஸ் பாயிண்ட் எனக்கு கிடைக்கும் போது இந்த சைடு வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனாங்க. அப்படி சப்ஸ்கிரைபர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சி. இது மாதிரி லைவ் வந்து பெனிஃபிட் தாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் அது எல்லாத்தையும் நீங்கள் கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைவுங்கிறது ஒரு அழகான ஒரு கோல்டன் ஆப்பின்னு நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி சில பேரால் ஃபுல் வீடியோ போட முடியாது. அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவுங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு கோல்டன் ஆப்பிள் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கும் ஸ்டார்டிங் கஷ்டமாக தாங்க இருக்கும். நிறைய வீடியோஸ்க்கு எனக்கு பேட் கமெண்ட் வந்துருக்கு. அப்படி வரும்போதெல்லாம் வந்து நான் ஒரு மாதிரி இருப்பேன். என்னுடைய பல பேட் கமெண்ட்ஸ்லாம் எனக்கே தெரியாமல் என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் டிலீட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பார்த்தோன்னா ஃபீல் பண்ணிட்டதுனா இது மாதிரி எனக்கு மட்டும் வராது. இது மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே தான் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களாம் அதெல்லாம் கடந்து போய் தான் இப்படி வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ வந்து நீ இந்த ஒரு கோல்னு நோக்கி நீ போகிறனா நிறைய முள் அந்த ரோட்டில் இருக்கும், எல்லாமே நீ தாண்டி தான் போகணும். அதனால் வந்து நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு சில கமெண்ட்ஸாக வரும்போது எனக்குலாம் அது ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். அதனால் நான் அதிகமாக எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸுக்கு எனக்கு நானும் மனசு தானே, ஒரு சில கமெண்ட்ஸுக்கு ஃபீல் பண்ணுவேன். அப்படிங்கிற பட்சத்தை தான் ஹைட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து அடுத்தது அடுத்த கமெண்ட்ஸுக்கு நான் போயிடுவேன். ஸோ இப்படி தான் என்னுடைய யூடியூப் ஜேர்னி 83 watch hours பாயிண்ட்ஸில் இருந்து 4000 watch hours பாயிண்ட்ஸ் நான் கொண்டு போனேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வாட்ச் ஹவர்ஸ் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுவேன். அவ்வளோ பார்த்து பார்த்து நான் வீடியோஸ் போட்டும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் போடுற வீடியோ தான் எடுத்து காப்பி பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுவேன். அப்படி ஃபேஸ்புக்கில் போடும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு வந்து யூடியூப்பில் இன்கம் வரதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் நான் இன்கம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் இம்பாக்டடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். சம்பவத்தை பற்றி அதுலேருந்து எப்படி நான் நகர்ந்து வந்தேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே வாங்க, அது வந்து நான் எப்படியோ கிளியர் பண்ணி அந்த மந்த் நான் இன்கம்பை நான் வாங்கிட்டேன். இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து நான் யூடியூப்ல வந்து எடுத்து அங்கே காப்பி பண்ணி அப்லோட் பண்ண வீடியோ தான். அதுக்கும் வந்து அபியூசர் கண்டென்ட்னு சொல்லிட்டு அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ ரிமூவ் பண்ணதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வியூஸ் வந்து உங்களுக்கு குறையும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கில் வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணி வீடியோ போடுங்க. இது எந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி அப்யூசிவ் கண்டென்ட் மானிட்டைசேஷன் இம்பேக்டடு வீடியோஸ் அது மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ நான் என்னால் அதை சொல்ல முடியாது. ஸோ வந்து நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எனக்கு எதனால் வந்துச்சு அதுலேருந்து நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே வாங்க. ஓகே, நம்ம வாட்சவர்ஸை ரீச் பண்ணி மண்டே ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஹார்ட் சென்ஸ்க்கு அப்ளை பண்ணி பின் வெரிஃபிகேஷனுக்கு லெட்டர் சீக்கிரமாக வரப்போகுது. இப்படி எல்லா குட் நியூஸும் உடனே நடந்துட்டுருக்கு. இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் ப்ளீஸ் தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எல்லாமே லைக் போடுங்க அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அண்டு லாஸ்ட்டாக உடனே ஒன்று சொல்லிக்கிறேன். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். சேனல்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இம்பேக்டட் கண்டென்ட், அது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருங்க. அப்படி வர்றது அடுத்தபட்சம் ஃபஸ்ட்டு ரீசனே வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறீங்க சைடில் இருக்கிறீங்களால தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ரிலேட்டிவ் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அது வந்து நம்மகிட்ட டேரெக்டாக வராது, இன்டைரக்டாக வரும். வேற எங்கள் மூலியமாக வந்து நமக்கு அந்த காதுக்கு வர மாதிரி வரும். அப்படி வர்றது எல்லாமே நீங்கள் வந்து தவிர்த்துட்டுங்க. ஒரு எய்மை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் இதை சொன்னாலும் நீங்கள் கண்டுக்காது. உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக மட்டுமே ஓடுங்க. இப்போ எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க. எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ப்ளஸ் வந்து என்னுடைய அம்மா வீட்டு சைட்லேயும் சரி, என்னுடைய கணவர் வீட்டில் சைட்லேயும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது. அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் வந்து
சில பேர் நினைப்பீங்க அந்த சப்போர்ட் மூலயமா வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படி கிடையாது. என்னுடைய வீடியோஸ் அண்ட் ப்ளஸ் என்னுடைய லைவ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசண்டாக தான் போட்டுட்ருக்கேன். நம்மளுடைய சப்போர்ட் கிடைக்குங்கிற பட்சத்தில் நம்ம எந்தளவு நடந்துக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நல்லபடியாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா நல்ல வீடியோவை பார்த்து போடுங்க, நல்ல கண்டென்ட்டாக பார்த்து போடுங்க. அண்டு மற்றபடி யார் எது சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க, உங்கள் எய்மை நோக்கி நீங்கள் போயிட்டுருங்க. அப்படி தான் நானும் போனேன். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $12 என்கிட்ட இருக்குங்க. இப்போ மானிட்டைசேஷன் நாங்கள் வந்து அப்ளை பண்ணி 2 weeks ஆயிடுச்சு. லைவ்லையும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நமக்கு வந்து கிஃப்ட் அனுப்புவாங்க. 2 பேர் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. ஒருத்தரையே பார்த்தீங்கன்னா 3 times அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 100 ஒருத்தர் வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. இது மாதிரி வந்து சூப்பர் தேங்க்ஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பு ப்ளஸ் இப்போ வந்து ரீல்ஸில் இந்த மாதிரி போகிற அமௌண்ட்டில் இது வரைக்கும் சேர்ந்த டாலர் பார்த்தீங்கன்னா $12 நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மந்த்தில் எப்படியா இருந்தாலும் அந்த $100 நம்மளால் ரீச் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் $100 ரீச் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதுக்கு எல்லாமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப எனக்கு தேவை. ப்ளீஸ் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படி லைக் பண்ணிவிடுங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சில சேலஞ்ச் வீடியோஸ்லாம் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்செல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, பாய்.